ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சர்ச்சு சமையல். இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப ஒரு புதுமையான ஒரு ரெசிபி காட்ட போறேங்க. இன்னைக்கு நான் வந்து எங்க ரிலேஷன் வீட்டு ஃபங்க்ஷன், வீடு கிரகப்பிரவேசம் காலையில நடக்குது. மறுநாள் ஈவினிங்கே வர சொன்னாங்க. நான் காலையில வரேன்னு சொன்னேன். அவங்க வந்து இல்ல நீங்க வரணும், ஈவினிங் வந்து நாங்க ரொம்ப வித்தியாசமான ரெசிபிஸ் எல்லாம் கொடுக்குறோம், நீங்க கண்டிப்பா வரணும்னாங்க. சரி, அதையும் நம்ம ஷோல போடலாமே அப்படிங்கிறதுக்காக நான் இன்னைக்கு ஈவினிங்கே எங்க பேத்தி எங்க வீட்டுக்காரு நாங்க மூணு பேர் வந்திருக்கோம். இப்ப நான் இவரை பத்தி ஒரு இன்ட்ரடியூஸ் கொடுக்கணுங்க. அதாவது செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து இவர் உதாரணம். உங்க பேரு? வணக்கம், என் பேர் ஜெய்சுந்தர், கரூர் தான். நான் படிச்சுட்டு இந்த தொழிலில் வந்து செய்யறேன். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் நான். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டிஎன்பிஎல்ல ஜாப் கிடைச்சி அதை வேணாம்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு, தன்னம்பிக்கை நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, உழைச்சி நம்ம முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியாவே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கரம் பொரிகரம் எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸ், இதை எடுத்திருக்காரு. இதை இவர் எடுத்து இதை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவருக்கு வந்து கலாம் விருது கிடைச்சிருக்கு, தன்னம்பிக்கை சிகரம் அப்படிங்கிற ஒரு விருது கிடைச்சிருக்கு. அடுத்து இப்ப லாஸ்ட் மந்த் கூட இப்ப கரூர்ல வந்து ஒரு பிசினஸ் அவார்டு ஒன்னு கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் அவருக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுவோம். கங்கிராச்சுலேஷன்ஸ், நல்லா பண்ணுங்க. அப்புறம் எங்க வியூவர்ஸ்க்காக இப்ப எல்லாரும் வருவாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கரம் கலக்கிறத நான் வந்து காட்டுறேன், நீங்க செஞ்சு காட்டுங்க. அவங்களும் எல்லாருமே இந்த ரெசிபியை வந்து வீட்டுல ஈஸியா சிம்பிளா பொரிய வச்சு செய்யலாங்க. எங்க ஊர் ஃபேமஸ் இது, கரூர் கரம் அப்படிங்கறது வந்து எங்க ஊர் ஃபேமஸ். இதுல வந்து செட்டு கரம் அப்படிங்கிற ஒண்ணும் வந்து இருக்கு, அதையுமே இப்ப நான் முன்னாடி செஞ்சு காட்டுறேங்க, பாக்கலாம். இந்த கரம் ரெசிபி வந்து என்னோட ஷோல கொடுத்துருக்கேங்க, ஆல்ரெடி முன்னாடியே நான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இவங்க எல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், தனியா ஸ்டால் போட்டு வெளியில பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல வந்து நமக்கு இதை செஞ்சு காட்ட போறாங்க. பொரி ஒரு கப்பு போட்டுக்கணும், அப்புறம் வறுத்த கடலை, அப்புறம் அந்த தட்டுவரை பொரி போட்டுக்கணும், அப்புறம் அந்த தட்டுவரை தேவையான அளவுக்கு கடலை, அப்புறம் அந்த இது வந்து பீட்ரூட்டு, ஆனியனு, கேரட், இது மூணுமே மிக்ஸும். இதுக்கு வந்து லெமன் புளிஞ்சுக்கணும், லெமன் புளிஞ்சிடலாம், தேவைப்பட்டால் லெமன் சால்ட்டு கூட போட்டுக்கணும். இதுக்கு ஒரு சட்னி போட்டு, சட்னி வந்து இருக்கு, தேங்காய் சட்னி, தேங்காய் சட்னி பொட்டுகளில் போடாமல் தான் இதை அரைக்கணும். இது வெறும் தேங்காய், பச்சை மிளகாய், பச்சை மிளகாய், அது என்னது? அது அந்த பீட்ரூட் சட்னி இருக்குது, அது கொஞ்சம் வெறும் பீட்ரூட், கொஞ்சம் காரம் இருந்ததுன்னா கண்ட்ரோல் பண்ணுறது. எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். கரூரில் ஃபேமஸ் வந்து கரம். கரூரில் ரொம்ப ஃபேமஸ் வந்து கரம், தட்டோட செட்டு அதிகமாக அந்த செட்டு சாப்பிடுவாங்க கரூரில், முட்டை கரம், முட்டை செட்டு இந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம முட்டை கரம், முட்டை செட்டு, நூடுல்ஸ் ஐட்டம், இதை இது எல்லாமே ரொம்ப நல்லா செய்வாருங்க. அவரோட என்னங்க பர்மா ஃபுட்டு, அத்தோ பர்மா ஃபுட்டு அத்தோ பண்ணுவாரு. இது எல்லாத்தையும் நான் வந்து எடுத்து வாங்கிக்கோங்க. அவரோட ஷாப்கே போய் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ கொடுக்குறேன், அதையெல்லாம் எப்படி பண்றாருன்ட்டு பார்ப்போம். நம்ம சாப்பிட்றா, சாப்பிட்டுப்பாரு எப்படி பண்ணுறாரு. இன்னைக்கு எங்க ஊர்ல மழை வேற, மழை நேரம், இந்த கரம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, டிஃபன் சாப்பிட்ற வரைக்கும் தாங்கும், ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து செட்டு கரம் எப்படிங்கறத செஞ்சு காட்ட போறாருங்க. இந்த தட்டுவடை செட்டு கரத்துக்கு வந்துங்க ரெண்டு தட்டடை எடுத்துக்கிறோம். ஒன்னு கீழே வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் அந்த பீட்ரூட், ஆனியன், லெமன் கலந்த உப்பு கலந்த கலவையை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக அந்த சட்னி பொரிகரத்துக்கு வச்சோம் இல்லைங்களா, அந்த சட்னியும் கொஞ்சம் வச்சுட்டு மேலே ஒரு தட்டடையை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க நம்மளோட செட்டு கரம் ரெடி. தொடச்சிட்டு தான் வச்சு. என்னம்மா
இந்த பீட்ரூட் சட்னியோட காரம், பீட்ரூட் சட்னியோட சாரி தேங்காய் சட்னி, அந்த பீட்ரூட் ஃப்ளேவர் தான் வருது, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் வந்து ஈஸியா இதை ட்ரை பண்ணலாங்க. தட்டட நம்ம முடிஞ்சா வீட்டில் செய்யலாம், இல்லைனா பாக்கெட் கடையில் வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஈஸியாக மழை காலம் குளிர் காலத்தில் வீட்டிலே கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. உங்களுக்கு எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? பெரும்பாலும் கடைகளில் சாப்பிட்றது, அதோட மதுன்றது கரூரில் ஃபாஸ்டஸ்ட் கரூர்னு சொல்லிட்டு அவர் தான் மது கரு, அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, இன்ஸ்பயர் அவர் தான். கம்பெனிலேருந்து வரும்போதெல்லாம் எப்பயுமே அவர் கடையில் சாப்பிடுவோம், இப்போ சாப்பிடும்போது நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன். எங்க ஊர் கரம் கரூர் கரம் கலக்கி காட்டினாரு, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைச்சேன். எவ்வளவு ஃபாஸ்டா கலக்கினாரு பாத்தீங்களா, நீங்களும் கண்டிப்பா வீட்டுல கிட்ஸுக்கு வந்து இது வந்து எதுவுமே ஆயில் இல்லைங்க, அதனால நீங்க வந்து பொறி வாங்கி வச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியா ரெடி பண்ணி கலக்கி கொடுக்கலாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, அந்த செட்டு கரமும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க, ட்ரை பண்ணுங்க. அவருக்கு வந்து நம்மளோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடலாம். இந்த காலத்துல படிச்ச பிள்ளைங்க வந்து நம்ம வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு நினைக்கிற காலத்துல இந்த மாதிரி ஒரு தொழில் அவர் செய்யறது வந்து எங்க ஊருக்கே அது வந்து ரொம்ப இவ்வளவு அவார்டு அவர் வாங்கினது எங்க ஊருக்கே ரொம்ப பெருமை சேர்த்த மாதிரி இருக்குங்க. எனக்கு நான் வந்து அவருக்கு மறுபடியும் என்னோட வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள் இன்னும் நல்லா பண்ணிருக்கீங்க. சரசு அம்மா வந்து அவங்க சரசு சமையல் அப்படிங்கிற யூடியூப் பண்ணிட்டு இருக்கல, கரூர் முகங்கள்ங்கிற பக்கத்தில் வந்து அவங்களோட வீடியோ நான் பார்த்துருக்கேன் லிங்க், அதுல இருந்து பார்க்கும்போது அவங்களோட பழக்கங்கள் கிடைச்சது. முகநூல் எந்த அளவுக்கு தீங்கா இருக்கும், எல்லாருக்கும் முகநூல் வந்து ஒரு நல்ல ஒரு நட்பு வட்டாரத்தை வந்து கொடுக்கக்கூடியதா அந்த சமூக வலைதளமான இருக்கிற அந்த மாதிரிதான். நான் இன்னைக்கு வந்து எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு நான் இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு பேஸ்புக்னாலதான். அவர் சொல்றது உண்மைதான். அந்த யூடியூப்ல எல்லாமே பாக்குற வீடியோ எல்லாம் பார்ப்பேன். அப்புறம் இன்னொரு மூலியமா சரஸ்வதி அம்மாவோட கான்டாக்ட் நம்பர் கிடைச்சது. அப்புறம் நேர்ல போனேன், புல்ஜார் எப்படின்ட்டு அவங்க போட்டு கொடுத்தாங்க, நம்ம கடையில பண்ணிட்டு இருந்தோம். அப்ப அவங்க போட்டது எங்களதோட இன்னும் சூப்பரா இருந்தது. அப்போ அதுக்கப்புறம் தான் அவங்களோட அறிமுகம் எனக்கு கிடைச்சது. அவங்களோட தொடர்ச்சியா எல்லாமே அவங்க பண்ற வீடியோக்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன். இந்த பஜ்ஜி போடுறது, அப்புறம் இந்த நார்த் இந்தியன் ஒரு பொறியமாக சிப்ஸ் அது குட்டி குட்டியாக போட்டு போட்டிருந்தீங்க ஒரு வீட்டில் கொடுத்தீங்க கான், அது ரொம்ப சூப்பராக இருந்தது, அது அது ரொம்ப நல்லா இருந்தது. சேவிடா அது ரொம்ப நல்லா இருந்தது. நான் தொடர்ச்சியாக எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன். அவங்களோட சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே கொடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.